கல்வி அன்பர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதனம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் புதன்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 5வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று அதாவது 21வது நாள் ஆகஸ்ட் மாதம் 2024. இன்றைய தினத்தில் காலை அதாவது பார்த்தீங்கன்னா 7:30 முதல் 9 வரை யமகண்டம், பின்பு மதியம் 12 முதல் 1:30 வரை ராகு காலம். பொதுவாக ராகு காலம் யமகண்டம், இந்த நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினத்தில் காலை 9:15 முதல் 10:15 வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இன்றைக்கி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சந்திராசிரமம் என்றாலே நம்முடைய ராசிக்கு அதாவது சந்திரனுக்கு 8வது இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பயணித்தால் சந்திராசிரமம் என்பார்கள். ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், தங்களுடைய மனோகாரகனாகிய சந்திரன் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பதால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதனால் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். அதாவது சுப காரிய நிகழ்ச்சிகளில் அதுவும் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு ஏதாவது சுப காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த தினத்தை தயவு செய்து தவிருங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசி அதாவது அந்த அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் குரு பகவானுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். கடகத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார். சிம்மத்தில் சூரிய பகவான் அதாவது ஆவணி மாதம் அல்லவா, சிம்மத்தில் சூரிய பகவானும் உடன் சுக்கர பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் மற்றும் கும்பராசியில் சனி பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். சனியுடன் சேர்ந்திருக்கிறார். சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க, ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே வந்து லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையை தரும், அதுவும் குறிப்பாக சந்திர பகவான் உங்களுக்கு இருக்காருங்க. அதனால் என்ன மாதிரியான விஷயத்திலலாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். அதாவது ஒரு சிலர் வந்து வீட்டு வாடகை தரல, அல்லது வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு லிட்டிகேஷன்ஸாக இருக்குது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இன்று தீரக்கூடிய நிலை உண்டு. இன்று வந்து உங்களுடைய தாயாருடைய அனுசரணை நிச்சயமாக உங்களுக்கு அமையும். அதை தாய் வழி சொத்துக்கள் கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். உங்களுடைய வழக்குகள் வெற்றியாகக்கூடிய நிலை உண்டுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவர் இருக்கக்கூடிய நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது பாவத்தில் சூரியனுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றாருங்க. அதனால மற்றும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு தசம கேந்திரத்தில் விட்டிருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபராசி அன்பர்களில் வேலையே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் அதற்குண்டான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய நாளில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அவர் இருக்கக்கூடிய நிலையம் அதாவது உபஜயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற விஷயங்களும் நம்ம சொல்லலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல லாபங்களும் கிடைக்கும், அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும், இன்சென்டிவ் போனஸ்னு உங்களுடைய அலுவலகத்துலேயும் நல்ல ஒரு சிறப்பான ஊதியத்தொகைகள்லாம் அவங்களுக்கு அமையுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவருடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, அந்த புதனுடைய வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றிருக்கின்றார். அதனாலையும் மற்றும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே மிகவும் சிறப்பாகவே இருக்கும். ஆனால் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்று
இந்த மிருகசீர்ஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைக்கி வராதுங்க. ஆனால் புனர்போசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். ஸோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன மாதிரியான கவனங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, யாரிடமாவது பேசும்பொழுது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரலாம், விவாதங்கள் வந்து பிரச்சனையாகலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக பண வரவுக்கு பஞ்சமில்லை. அதுவும் குறிப்பாக புனர்போச நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக பண வரவுக்கும் பஞ்சமில்லை என்று சொல்லலாம். ஆனால் சந்திராசம் என்றால் மனதில் சில குழப்பங்கள் கவலைகள் வந்து போகும். அதனால் இறைவனை மட்டும் நாடுங்கள். இன்று சுப காரியங்களை புனர்போச நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டாம், காரணம் சந்திராசமம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் அதாவது சந்திர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்போது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கார். ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்திராசமம் மற்றும் பூசம் ஆயில்யம் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த ஒரு காரியங்களையும் நீங்கள் ஆரம்பிக்கலாம், துவங்கலாம். எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயங்களுக்கும் உங்களுக்கே கூட செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க அது கடகராசியில் இருப்பவர்களுக்கு மட்டும் இன்று சந்திராசமம் ஏற்படுவதால் மிகவும் கவனமுடன் கையாள வேண்டிய ஒரு தினம். இன்று கணவன் மனைவி அந்த உறவுகள் அவங்க கிட்டலாம் கொஞ்சம் பழகும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் பெரிய அளவில் பிரிவினை வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் இன்று கவனமுடன் கையாள வேண்டும். கூடுமானவரை பொறுமையாகவும் அமைதியாகவும் மௌன விரதமே கூட எடுத்துக்கோங்க, நல்லதே நடக்கும். இன்றைய தினத்தில் அதுவும் இந்த பயணங்கள் மேற்கொள்வது நான் சொல்லக்கூடியது எல்லாமே இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்னா மற்ற இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் எல்லா சுப விஷயங்களும் செய்து கொள்ளலாம், கவலை வேண்டாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்குறச்ச சூரிய பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். இன்று சந்திரன் சம சப்தமஸ்தானத்தில் அருமையாக வீற்றிருக்கின்றார். அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இதுவரைக்கும் உங்களுடைய பேச்சை கணவனோ அல்லது உங்களுடைய பேச்சை மனைவியோ கேட்காதவர்கள் நிச்சயமாக இன்று உங்களுடைய பேச்சிற்கு நல்ல ஒரு மதிப்பளிப்பார்கள். அந்த பேச்சிற்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுமோ உங்களுக்கு நல்லதை செய்வாங்க. உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலை இருக்கு இல்லையா, மிக அருமையாகவே இருக்காருங்க. அதாவது விரயஸ்தானத்தில் இருந்தாலுமே அது சுப விரயத்தை தான் தரும். நிச்சயமாக கவலை வேண்டாம். ஒரு கல்வி அதிகமாக அதாவது மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள் மற்றும் பகுதி நேரமாக ஒரு கலையை கற்றுக்கொள்ளலாம் என்று ஆர்வம் இருப்பவர்களுக்கு இந்த நாள் அருமையாக நீங்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய துவங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இன்று பெரிய படிப்பிற்கு படிக்கணும் விண்ணப்பம் செய்வதற்கும் ஏற்ற நாளாக உள்ளது. இன்றைய தினம் ஆடை ஆபரண சேர்க்கையும் நிகழும். பெண்களுக்கு அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தாங்கள் இணைந்த வண்ணம் நல்ல ஒரு வரன் அமையும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் வந்து லாபஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றுக் கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரன் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மற்றும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் பயணம் செய்து கொண்டிருந்து அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கை கால் இடுப்பு வலி மூட்டுகளில் பிரச்சனைகள் வந்து போகும், ஜாயின்ட் பெயின்லாம் இருக்கும். அது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாவது தினம் சொன்னோம் இல்லையா, ருண ரோகம் சத்துருணும் பொழுது எதிரிகள் பிரச்சனைகள் வரலாம். ஸோ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். விபத்துகள் சின்ன சின்ன காயங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் ஏதாவது என்றைக்காக கொடுக்க வேண்டியவங்க வந்து இன்னைக்கு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் இன்று கவனமாக கையாள வேண்டிய ஒரு தினமாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்குது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக சிறப்பாகவே இருக்காருங்க. அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சூரிய பகவானுடன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அது எப்படின்னா சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனுடன் சுக்கர பகவான் இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம்.
இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கச்சோ, உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் யார்? செவ்வாய். அவர் தன் வீட்டை பார்ப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம். அதனால் ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கவங்க, ஆர்கிடெக்சர், டிசைனிங், பில்டர்ஸ், இந்த பொறியாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா, இவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு தொகை கிடைக்கும். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் விட்டிருப்பதால் பிள்ளைகளால் நன்மையும் பிள்ளைகளால் ஒரு பெருமையும் கிட்டும். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருப்பது என்ன, அவரால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்க்கும்பொழுது, நிச்சயமாக உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளே கிடைக்கும். வண்டி வாகனங்களில் மற்றும் பயணங்கள் மேற்கொள்ளும் போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் கலத்திர ஸ்தானத்தில் அருமையாக வீற்றிருக்கின்றார். இன்று சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கின்றார். அதுவும் சதயம் என்று அந்த நட்சத்திரத்திலும் மற்றும் புரடாத நட்சத்திரத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் என்ன மாதிரியான விஷயங்களாக நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு குறிப்பாக யோகா வணிபங்கள் என்று சொல்லக்கூடிய பங்கு சந்தைகள், ஆன்லைன் பிஸ்னஸ், இதிலெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்க்குறச்சோ, குரு பகவான். அவரும் அருமையாகவே வீட்டிருக்கிறதால் நிச்சயமாக ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் மற்றும் நீங்கள் இப்போ டியூஷன்ஸ் எடுக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வழுக்கல் குறையும். இன்றைய தினத்தில் அதாவது சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள், அன்பு பாராட்டுவார்கள். அது மட்டுமின்றி இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். அதாவது குருவின் நிலை வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மற்றும் சந்திரனும் மிக அருமையாகவே இருக்கின்றார். இதன் காரணமாக இன்று உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குறிப்பாக இரும்பு, ஐடி லைன் என்று சொல்லக்கூடிய கணினி துறையினர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம். அதிகமான ஒரு சம்பள உயர்வுகள் கிடைக்கும், பெரிய ப்ராஜெக்டுகள் கிடைக்கும். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஊழியர்கள் கடைநிலை வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப தொழிலாளர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அடிமட்ட, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஊதியத்தொகையும் மற்றும் நீங்கள் கேட்ட சில கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய சூழலும் இன்று உண்டாகும். இன்று திருமணமாகாத தனுசு ராசி அன்பர்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்த சில விஷயங்கள் அனைத்துமே அதாவது நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான், நீங்கள் வந்து எப்போதுமே சில விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு ரொம்ப புழுக்கமாக இருக்கக்கூடியவர். அவ்வளோ சீக்கிரமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கடை வச்சுக்க மாட்டீங்க, இல்லாட்டி பழகுவீங்க ஆனால் யாரையும் க்ளோஸாக நெருங்க விட மாட்டீங்க. இது மாதிரி ஒரு தன்மை உள்ள மகர ராசி அன்பர்கள் நல்ல ஒரு உழைப்பாளி என்று சொல்லலாம். மற்றவர்களுக்காக பார்த்து பார்த்து செய்வது, தன்னை போல் பிறரை நினைக்கக்கூடிய ஒரு ராசி எது என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும். இன்று சந்திரன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றால் நல்ல ஒரு பண வருவாய், உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யமும் மற்றும் தாங்கள் பிடித்த நபரை சென்று பார்ப்பது, அவர்களுடன் பேசுவது, பொழுதை கழிப்பது, இவ்வாறான விஷயங்களும் இன்று நடக்கும். நிச்சயமாக பண வரவில் கவலை வேண்டாம். இன்று உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் அன்பும் அதிகரிக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் மிக சிறப்பாக இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். இன்று குறிப்பாக கணினி துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. கூட்டு தொழிலாளிகளுடைய முயற்சிகளும் நல்ல ஒரு லாபத்தை தரும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம்.
உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார், ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் மிக மிக அதாவது சுகஸ்தானத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டாகும். இன்றைய தினம் ராகு பகவானுடைய நிலையும் சரி, எல்லாருடைய சாதகமான ஒரு கிரகநிலை அமைப்பு இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது நீங்கள் நினைத்ததை அதாவது நிறைவேற்றக்கூடிய வண்ணம் இன்று நடக்கும். இன்று உறவினர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தாயார் அதாவது உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை, அவர்களை பற்றின சில கவலைகள் வந்து போகும். இன்று உங்களுடைய சமசப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய துணைவருடைய கை ஓங்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் உபஜெயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். சந்திரன் விரயஸ்தானத்தில் அருமையாக சனி பகவானுடன் இருக்கின்றார். இன்று அதாவது சுப விரயமாக பல விஷயங்களை செய்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் இந்த மெடிக்கல் செலவு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போகும். ஆதலால் ஒரு பணம் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்திற்கேற்றவாறு ஒரு தங்க நகைகளோ வாங்கி கொள்ளலாம். அல்லது இல்லை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஒரு சுப விரயம் என்று பார்க்கும்போது ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிகள், உல்லாச விஷயங்கள், பயணங்கள் மேற்கொள்வது, மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா மால் இது மாதிரியான விஷயத்திற்கு சென்று செலவழிப்பதும் நல்லது. காரணம் இன்று சுப செலவிற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தை அது மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் மிக அருமையாகவே இருக்கின்றார். அதனால் சகோதர வழிகளிலும் உங்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டுவார்கள். உங்களுடைய சமசப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நிலை பஞ்சமஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக பலவித நன்மைகள் வந்து சேரும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் என்றும் இன்று கிடைக்கும், எதிர்பாருங்கள்.